ஐயா இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழம் அழுத்தமாக திருத்தமாக உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நீங்கள் மைனாரிட்டி ஆகி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அது அறியாமலே இன்னும் உறங்கி கொண்டு இருக்கீங்க. என்னால் முடிஞ்ச மணியை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சால் முழிச்சுக்கோங்க, முழிக்கலைன்னா முழிக்கிறவங்க என் பின்னாடி வந்துடுங்க, அப்போ தான் உங்களை பாதுகாத்துக்கிற முடியும். இதை நான் அடித்து சொல்லிட்டேன், அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறேன். எவ்வளோ விஷயம் அந்த லயோலா கல்வியை பேசுகிறதுக்கு முன்னாடி, லயோலா சொத்தை பற்றி நம்ம மீட்கிறதுக்கு முன்னாடி, முதல் உங்களை எழுப்ப வேண்டிய கடமையில் நான் இருக்கேன். சிம்பிளாக சொல்லிக்கிறேன். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா இந்துவாக இருக்க யாருக்காவது வந்து சட்டப்படி பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்றீங்களா? உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக சொல்கிறேன், என் தலைமை நீதி அரசர்கள் முடிந்தால் இந்த இப்போ பேசக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு சமூக வலைதளங்களில் பகிரப்படும். அப்படி பகிரப்படும் போது திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் இந்த வழக்கை தன்னிச்சையாக நீதிமன்றம் எடுக்கட்டும்னு சொல்கிறேன். அதுக்கு நான் ஒரே ஒரு விதம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர்லேயே வந்து ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன பழமொழின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நாலு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் நூறு பேருக்கு ஒருத்தர் வந்து சாகிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்தில் வந்து சுதந்திர போராட்டத்துக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு மகன் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இன்னும் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வீர மகனை பெற்று போருக்காக ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கும் தன் இன்னுயிரை துச்சமாக நினைத்து எல்லையிலும், ஏன் இந்த மீட்டிங் கூட கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்க ஒரு உங்களோட சகோதர சகோதரிகள் நினைத்து பாருங்கள். இந்த காவல்துறையாக இருக்கட்டும், அதே மாதிரி இராணுவமாக இருக்கட்டும், எவ்வளோ உயிர் தியாகம் செய்கிறார்கள், மதிப்பு இருக்கா அந்த நாட்டில்? இல்லை அவங்களுக்கு மதிப்பு இருக்கான்னு கேட்குறேன். உயிர் போயிடுச்சு அப்படின்னா ஒரு மரியாதை, ஏன்னா உயிர் போயிடுச்சு நாட்டுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த செட்டப்பில் போய் வணக்கம் போட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் படக்கூடிய கஷ்டத்தை துயர்த்துடைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. என்னால் பல வரலாற்று உண்மைகளை சொல்ல முடியும். எப்பா உறங்கிட்டு இருக்க இந்து மக்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்ப்பா, ரொம்பலாம் நான் வளர்ச்சி உங்களெல்லாம் பேச விரும்பலை. அதாவது அரசியல்லாம் நீங்கள் கூடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அரசியல் நேரத்தில் நான் இதே மீட்டிங்கை வச்சேன் அப்படின்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவீங்க. ஏன்னா நான் எடுக்கக்கூடிய அந்த அனைத்து ஏற்பாடும் ஏதாவது ஒரு கட்சிக்கு பயனடைகிற மாதிரி இருக்கும், அதனால் பயனடைய நினைக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா ஏன் உங்களுக்கு பயம் இருக்குது? போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கண்ணா, அப்படிலாம் போட மாட்டாங்க. நீங்கள் நம்ம நியாயமான போராட்டத்தை சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்து மக்கள் நீங்கள் இதுக்கு மேலே உறங்கிருந்தீங்கன்னா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறேன். ஒரு சிறிதர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் இந்துங்கிற ஒரு காரணத்தினால் இன்றைக்கி ஜெயிலில் ஒரு நல்ல காவல் ஆய்வாளராக இருந்த அவரை வந்து ஜெயிலில் வச்சு வேடிக்கை பார்க்குது. இதே கோர்ட்டும் சரி, இந்திய மக்களும் சரி, ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்பவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் இந்த வழக்கு ஐநா சபை வரைக்கும் பேசப்படுகிறது. எங்கே போய் கொண்டிருக்கிறது உங்கள் சமுதாயம்? கேட்பதற்கு நாதியற்ற சமுதாயமாக இந்து சமுதாயம் ஆகிக்கொண்டு இருக்கிறது என்பதை தயவுசெய்து புரிந்து கொண்டு எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க. இந்த மீட்டிங்கை நான் எடுத்ததுக்கு ஒரே காரணம், நான் வழக்கு கொடுக்க தெரியாமல் எனக்கு இல்லை. நான் தான் சொல்கிறேனே, என்னால் ஆவணப்பூர்வமாக சொல்ல முடியும். வழக்கு இருந்தால் கூட எனக்கு முன்னாடி பேசின ஒரு அம்மையார், என்ன அழகா உமா ஆனந்தன் அவர்கள் சொன்னாங்க, 10 வருஷம் கட்டலையா பரவாயில்ல. அப்படி தான் நடக்குது நீதிமன்றங்களில். அதை பாராபட்சம் சட்டம் அனைவருக்கெல்லாம் சமமெல்லாம் இல்லைங்க. ஓப்பனாக சொல்கிறேன், சட்டம் வந்து எங்கேயுமே அவன் அனைவருக்கும் சமம் சொல்லி பொய் சொல்லிட்டு தராங்க, நம்பாதீங்க. சட்டம் படித்து வளர்க்குறீங்க, நான் சொல்கிறேன், இந்துக்கு ஒரு சட்டம் தான் இருக்குது, அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் எத்தனை இந்துக்கள் வேணால் உள்ளே வைப்பாங்க. இந்துக்கு 100 பேருக்கு ஆபத்து என்ன கூட ஒருத்தர் கூட அவங்க உள்ளே வைக்க மாட்டாங்க. அதனால தான் குண்டு வைக்கிறான் தைரியமா. புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன், இந்து மக்கள் பாதுகாப்படை ஆரம்பித்த அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து வெளிநாட்டில் இருக்க என் சகோதரனும் மறக்கிறாங்க, தூரம் இருக்கவெல்லாம் மறக்கல. என் மண்ணில் பிறந்த ஒருத்தன், நான் முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவன், நீ வந்து இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடாது, நடத்தினா உன்னை கொன்றுவோம்,
தூக்கிடுவேன் நடு ரோட்லன்னு சொல்லி மிரட்டான். நான் ஆவணப்பூர்வமாக அந்த மிரட்டலை எடுத்துகிட்டு இங்கே பாரியா என்னை மிரட்டான், நீ வந்து எனக்கு மத்திய போலீஸ் இது விசாரித்து அது வெளிநாட்டில் இருக்க நம்பர்னால யார் என்னென்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி இதே கோர்ட்டுக்கு நீதியரசர் முன்னாடி போய் நிற்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன ஒரு போலீஸ் படிச்சு சொல்லுவான், ஆர்டர் போடுறேன் அப்படின்னாரு. எனக்கு அது தேவையில்லை, என் சகோதரர்கள் என்னை பாதுகாத்துக்கிடுவாங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் பாதுகாக்கும். ஆனால் நீ கண்டுபிடியா எவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் சொல்லுது, உயர்நீதிமன்றம் சாமி இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மேட்ரு, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்துவா முஸ்லீம் மேரட்னா அது சென்சிட்டிவ் மேட்ரு இல்லை, ஆனால் ஒரு இந்து முஸ்லீம் மேரட்னா சென்சிட்டிவ் மேட்ரு, நாளைக்கு காலையில் கேஸ் போடுவாங்க. அப்படி தான் சட்டங்கள் இருக்குது, அது உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், உயர்நீதிமன்றங்களாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றங்களாக இருக்கட்டும், ஏனைய கீழமை நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்து அப்படின்னா அங்கே எதுவுமே கிடையாது, சலுகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதே இது வேறு மாதிரி சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சலுகைகள் வாரி வாரி வழங்கப்படுகிறது. இன்னும் நீங்கள் முடிச்சுக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம், இது தேர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லாம் விழுந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஒருத்தர் கூட வரமாட்டாங்க இந்த மண்ணை காக்கிறதுக்கு, ஏன்னா அழுத்து போயிடும்ல, எவ்வளோ நாள் தான் வந்து எல்லார்ட்டையும் விட்டுவிட்டு நம்ம மக்களை ஒன்று சேர்த்துட முடியும். நானெலாம் பாலிட்டிக்ஸ் பண்ணவில்ல, ஒரு அவேர்னஸ் கொடுக்க வந்திருக்கேன், ஏன்னா என் மண் என் சொந்தங்கள் என் கண்ணு முன்னாடி அழிகிறது என்ன பார்த்துட்டு இருக்க முடியல, உயிர் போகிற தப்பு தான், ஆனால் அந்த உயிர் நியாயமாக போதோ நியாயம் இல்லாமல் போதோ ஒரு முறையான விசாரணைன்னு ஒன்று வேணும், அதுக்கப்புறம் தான் ஒருத்தனை குற்றவாளியாக சொல்லணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஒட்டுமொத்த ஸ்டேஷனில் இருக்க அத்தனை காவல்துறை இன்றைக்கி உள்ளே வச்சு உட்கார வச்சுருந்த நீதிமன்றம், இந்த நீதிமன்றத்தை கேட்குறேன், எத்தனை பாம் குண்டு வச்சு எத்தனை பேரை கொண்டிருப்பாங்க, அவங்களாம் ஏழனை வெளியே விட்டுருக்க, ஏன்னா அங்கே சாட்சி சந்தர்ப்பம் இல்லை, இங்கே சாட்சி சந்தர்ப்பம் இருக்கான். அதான் சொல்கிறேன்ல, இந்துக்குன்னா ஒரு நீதி, கிறிஸ்துவனுக்கு அநீதி, அது நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. இதுக்கு மேலேயும் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லயோலா நம்ம சொத்து, ஏன்னா அதுக்கு ரெண்டு விதாரணம் சொல்கிறேன் நான், ஆவணங்களாம் அழிச்சிட்டானுங்க, நம்ம நினச்சா கூட கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி நின்னால் கூட ஜெயிக்க முடியாது, ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு புரட்சி வந்தால் மாற்றம் வரும். இந்த லயோலா சிவாலயனாக மாற முடியும், லயோலா கல்லூரி சிவாலயா கல்லூரி மாற முடியும். அதுக்கு ரெண்டு விஷயம் சொல்கிறேன், எப்படி சிவாலயம் மாற்றுறீங்கன்னு கேட்குறீங்களா, ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று, ஆங்கிலேயம் விட்டு போன மதம் தான் அந்த மதம், நம்ம பூமி இது நம்ம பூமி, இந்த பூமியில் 1947 முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வரும்போது கையோட காலோடு வந்து தான் இன்றைக்கி கால் பதிச்சிருக்கான், அது வந்து வரலாற்று உண்மை, அது எவனாலையும் மறுக்க முடியாது. ரெண்டு, 1947 அப்புறம் இன்றைக்கி ஏன் பூட்டேன் ஏன் பாட்டேன், ஏன் தமிழ் சொந்தம் எங்களோட மண்ணில் பிறந்த இந்து மைந்தர்கள் வச்சுக்கிட்டுக்கிட்டு இருந்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்த அத்தனை கோயிலையும் எப்படி இந்து சமய அறநிலையத்துறை போட்டு தூக்கணும் அரசு, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டு அரசாங்கம் கண்ட்ரோலில் கொண்டு வாங்கப்பா எல்லா சுத்தையும். முடியுமா முடியாதா? முடியாது. ஆனால் உங்கள் சொத்தை தூக்க அவங்களால முடியும், ஏன்னா நீங்களே உறங்கிட்டு இருக்கீங்க, அவங்க குளிச்சுட்டு இருக்கான், இதா சரிதா? எப்போ எழுதி எழுப்ப போகிறீங்க எல்லோரும் தட்டி தட்டி? இதுக்கு மேலே என்ன சொல்லணும்? ஒரு மீட்டிங் நடத்துக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியாச்சு, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியாச்சு, தெரு தெருவாக போஸ்ட் அடித்து ஒட்டியாச்சு, கற்று கற்று கட்டியாச்சு, இதுக்கு மேலே எதாவது செய்யணுமா உங்களை எழுப்புறதுக்கு? இல்லை வீடு விட தட்டி எழுப்பணுமா? நான் இதுக்கு மேலே என்ன செய்யறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீரர்களை நீங்கள் வந்து தோஞ்சிடாதீங்க, நம்ம இப்போ நீங்கள் வந்திருக்க அத்தனை வீரர் வீராங்கனை என்னைக்கு பொறுத்தளவில் ஒவ்வொருத்தரும் 100,000 பேருக்கு சமமாக நான் கருதுறேன், அதே மாதிரி நீங்களும் நினைப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட இது ஆரம்பம் தான், இன்னைக்கு பிள்ளையார் சிலைங்கிறது நேற்று சாமி கையாக இருந்தது இன்னைக்கு 100 கை சேர்ந்து இருக்குது, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நாளைக்கு லட்சம் மாற்ற முடியுமா முடியாதா? முடியும்ல, மாற்றத்தை உருவாக்க முடியும்ல, நம்ம மண்ணை மீட்க முடியும்ல, நம்பிக்கை இருக்குல்ல, நான் செஞ்சு தர்றேன். இந்த கோட்டை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், லயோலா கல்லூரி நிர்வாகத்தை ஆதாரம் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்க அந்த நிலத்தை அவங்ககிட்ட வந்து எப்படி பிடுங்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம நிலத்தை நம்ம மீட்டுவோம், நம்ம இந்த புரட்சியை இன்னைக்கு நம்ம நட்டு இருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு விதை போட்டிருக்கோம், தண்ணி ஊத்துவீங்களா எல்லாரும் இருக்கு, மரம் வளர்ப்போமா, அதை காலி பண்ணுவோமா, நாளைக்கு சிவாலயம் மாத்தி காமிப்போமா? லயோலா கல்லூரி இல்ல இன்னி, அது என்ன கல்லூரி? அது என்ன கல்லூரி? சிவாலய கல்லூரி. உதயம் ஆகிறதா இல்லையா? தமிழ்நாட்டில் சிவாலய கல்லூரியை உருவாக்காமல் விடமாட்டோம், எங்கள் சிவன் சொத்து
மீட்டர் காமிப்போம் சொல்லுங்க பாக்கலாம் வரோம் இன்னும் பத்தல பத்தல நன்றி கண்டிப்பா இந்த உணர்வு இன்னைக்கோட போகல இன்னைக்கு விதைச்சிட்டோம் உருவாக்குவோம் நம்ம அரசியலுக்காக சேரல காசு பணம் கொடுத்து சேர்த்தமானவங்களே தானே வந்தீங்களா தானே வர்ற கூட்டம் என்னால் கேட்க முடியும் 100,000 பேர் நல்லா காட்ட முடியும் நான் கூப்பிட்டா என் துணியில 40 பேர் இருக்காங்க வர முடியும் ஏன் வர வேணாம்னு சொன்னேன் உணர்வோட 10 பேர் வந்தாலும் போதும்னு சொன்னேன் உணர்வோட சேர்ந்தமா உரிமையை மீட்டு எடுப்போமா எடுத்து காட்டுவோம் எல்லா சொந்தத்தையும் தட்டி எழுப்பிவிடுங்க நீங்க முடிச்சிருக்கீங்கல்ல போதும் உறங்குறவங்க தட்டி எழுப்புங்க அடுத்த மீட்டிங் 6ஆம் தேதி சிவிலிக்கணில கூடி சிறுபுத்து வரைக்கும் எனக்கு கூட்டம் நிறையா இருந்தால் நடைப்பயணம் இல்லை என்னால் வாகன பயணம் நடத்தியே தீருவோமா அது எதுக்காக அந்த அந்த பயணத்தை முன்னெடுக்கிறோம் நம்ம சிவாலய கல்லூரியை நம்ம தமிழ் மண்ணை மீட்டணுமா கோயில் நிலத்த மீட்கணுமா இந்த அம்மா சொன்னது மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம கோயில் நிலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன நம்ம வீட்டில் நம்ம சேவத்தில் இன்னொருத்த வந்து ஓட்டப்பட்டாலும் விட மாட்டோமா இல்லையா நம்ம கோயில் நிலத்தை கொள்ளடிக்க விடலாமா அது யார் சொத்து நம்ம சொத்து யார் சொத்து நம்மள யார் குழந்தைங்க சிவனு குழந்தைங்க காட்டுவோமா நம்ம யாருன்னு நம்ம யார் குழந்தைங்க பிரம்மா குழந்தைங்க நம்ம யார் குழந்தைங்க விஷ்ணு குழந்தைங்க அப்போ சிவ சொத்து பிரம்மா சொத்து விஷ்ணு சொத்து அனுபவிக்க அதிகாரம் யாருக்கு இருக்கு இந்துக்களாய நமக்கு தான் இருக்கு இருக்கா